வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்? நாங்க வாழைத்தண்டுல வடை செய்ய போறோங்க. யூஸ்வலா வாழைப்பூல வடை செய்வாங்க, நம்ம வந்து இப்ப தண்டு வச்சு செய்ய போறோங்க. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வாழைத்தண்டு அரைஞ்சிக்கலாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் தண்ணி பிடிச்சி இதில் ஒரு ஸ்பூன் வந்து தயிர் போட்டு நல்லா சிலிப்பிக்கங்க. இது வந்து வாழைத்தண்டு வந்து கருப்பாகாம இருக்கும். பாருங்க, தண்டு வந்து இந்த மாதிரி எலசான தண்டா பார்த்து வாங்கிக்கோங்க. முத்தலா இருந்தா நார் நிறைய வரும் நமக்கு, அப்புறம் வந்து அதை கிளீன் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும். நல்லா எலசான தண்டா கேட்டுக்கங்க, அப்பதான் நல்லா இருக்கும் நமக்கு. இப்போ இதை எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ நான் எல்லாமே கிளீன் பண்ணிட்டேங்க. இப்போ பாருங்க, இது மேலே லைட்டாக இது வந்து நமக்கு எடுக்க வரல, அதனால பீலரில் லைட்டாக சீவிக்கலாங்க. பாருங்க, இது மாதிரி சுற்றி சீவிட்டு வந்துடலாங்க. நீங்கள் வந்து தண்டு வந்து வாழைத்தண்டு வந்து எலசாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் நமக்கு நல்லா இருக்கும், சாஃப்டாகவும் இருக்குங்க நல்லா. பாருங்க, ஃபுல்லாக நம்ம சீவிட்டோம். இப்போ வந்து இந்த கார்னர் அந்த கார்னர் வந்து நம்ம சீவி எடுத்துடலாங்க. சென்டர் இவ்வளோ தண்டு போடணும்னு இல்லைங்க, உங்களுக்கு எவ்வளோ வேண்டுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மட்டும் போடணும்னா இதை எடுத்து வச்சுருங்க. நீங்கள் பாருங்க, இப்போ நான் ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி இளந்தண்டுனா நமக்கு நாரே வரல பாருங்க, சுத்தமாக எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க. இது வந்து நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணாலும் வந்துடும், இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கோங்க, அது நம்ம சௌகரியம் தாங்க. பாருங்க, இது வந்து நம்ம கத்தியில் நமக்கு அறிய வராதுங்க, இந்த மாதிரி அருவமனையில் தாங்க நல்லா ஈஸியாக வரும். இந்த மாதிரி லேஸ் லேஸாக வரும், கத்தியில் வர வந்ததுன்னா செய்யலாங்க, பிரச்சனை இல்லை. பாருங்க, இந்த மாதிரி நம்ம ஸ்லேஸ் ஸ்லேஸாக போட்டு அடுக்கி வச்சுக்கலாங்க. இப்போ இதை நம்ம நல்லா சீவியஸ், இப்போ வந்து இந்த தண்ணியில் போட்டுடலாங்க. இது வந்து கலர் கொடுக்காது நமக்கு, பியூர் ஒயிட்டாகவே இருக்கும். பாருங்க, நான் அரிஞ்சிட்டேங்க, பாதி தண்டு தாங்க அரிஞ்சிருக்கேன், பாதி நான் எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், நல்லா கலர் சேஞ்சு கொடுக்கல, நல்லா ஒயிட்டாகவே இருக்குது பாருங்கள். அதனால் நம்ம மோர் தண்ணியில் போட்டால் இது மாதிரி நல்லாயிருக்குங்க. இப்போ வந்து நம்ம வடை செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நான் வாழைத்தண்டு அரிஞ்சிட்டு வந்துட்டேங்க. இப்போ இதுக்கு தேவையானது நான் பார்க்கலாங்க. ஒரு 200 கிராம் வந்து நான் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேங்க. இப்போ வந்து நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியே கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை, ஒரு 6 பல்லு பூண்டை வந்து தோலோடு தட்டி வச்சுக்கோங்க, அப்போ தான் வாசனையாக நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பெருங்காயம், ஒரு 1.5 ஸ்பூன் அரிசி மாவுங்க, நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க வடை. நமக்கு தேவையான உப்பு. பாருங்கள், இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம இப்போ அரைக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு வாழைத்தண்டு காமிச்சிருவேங்க. பாருங்கள், வாழைத்தண்டு வந்து லைட்டாக நம்ம ஒரு சுற்று சுற்றினா போதுங்க, ரொம்ப நைஸாலாம் ஆக்க வேண்டாங்க, லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணால் போதுங்க. பாருங்கள், இந்த பதம் போதுங்க நமக்கு, ரொம்ப மழமழன்னு ஆக்க வேண்டாங்க. பாருங்கள், நான் வாழைத்தண்டை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேங்க. சும்மா லைட்டாக ஒரு 2 சுற்று சுற்றுங்க போதும், ரொம்ப மழமழன்னு ஆக்கிடாதீங்க. இந்த பாருங்கள், இந்த பதம் இருந்தால் போதுங்க, 1 குத்தலாக இருந்தால் போதுங்க. பாருங்க, 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்காங்க. கடலைப்பருப்பு வந்து ரொம்ப குறைக்கொற நைஸாக அரைக்க வேண்டாங்க, கொஞ்சம் குறைக்கொறன்னு அரைச்சிக்கலாங்க. பாருங்க, மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு. கொஞ்சம் கடலை, ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு எடுத்து இதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் முழுசாக இருந்தால் கொஞ்சம் கடுக்கடல் நல்லா இருக்குங்க கடலைப்பருப்பு. இப்போ வந்து இது கூட வந்து நான் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நீங்கள் வேணால் காஞ்சி மிளகாய் வேணாலும் போட்டுக்கோங்க, நான் இப்போ வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்க, நான் வடைக்கு மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்க, இந்த மாதிரி நைஸா இல்லாம இந்த மாதிரி குறக்குறாலும் எடுத்துக்கோங்க, ரொம்ப மழமழன்னு இருக்காதிங்க, வடை நல்லா இருக்காது. அப்புறம் இப்போ நம்ம இந்த வாழைத்தண்டோட சேர்த்துக்கலாங்க. பாருங்க, எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம வந்து இந்த வடைக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டுமே கலந்த மாதிரி போட்டுக்கலாங்க. அப்புறம் இந்த பூண்டு தட்டி வச்ச பூண்டு, வெங்காயம், பச்சரிசி மாவுங்க, அப்புறம் வந்து கடை, இது வந்து பெருங்காயத்தூளுங்க, ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பாருங்க, இந்த வடைக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடியில் நம்ம தண்டு போட்டிருக்கோங்க, வாழைத்தண்டு நல்லா மிக்ஸ் கலரிக்கங்க. இது குழந்தை இந்த மாதிரி தண்டு வாழைத்தண்டில் வடை செஞ்சு கொடுங்க. பசங்க சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா வடையோடு சாப்பிடும்போது சாப்பிட்டுடுவாங்க.
அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோங்க. இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணால் இது கூட புதினா கூட நீங்கள் நல்லா பொடியே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. புதினா இன்னும் நல்லா வாசனையாக நல்லாயிருக்குங்க. பாருங்க, நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன், எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு உருண்டையை எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம எண்ணெய் காஞ்சோடனே ஒன்று ஒன்றா போட நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம வடை போடலாங்க. மசாலா வடை மாதிரி குட்டி குட்டியாக தட்டி போடுங்க, நல்லாயிருக்கும். வாழைத்தண்டு வடை பாருங்க, நம்ம போட்ட உடனே திருப்பக்கூடாதுங்க. இப்போ நம்ம திருப்பலாங்க. இப்போ நம்ம இதை திருப்பி போடலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு போடுங்க, அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். மீடியமாக வச்சுடுங்க ஸ்டவ், வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சிங்க வடை. நம்ம வந்து இப்போ கலர் மாறிடுச்சு பாருங்கள், நல்லா மெரூன் கலர் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இது எல்லாமே எடுத்துடலாங்க. பாருங்கள், நம்மளோட வாழைத்தண்டு வடை ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் ஒன்று சாப்பிட்டு பார்த்துட்டேங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாதாங்க இதனோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.